தமிழகத்தில் ஏப்ரலுக்கு முன்பாக குழந்தைகளை சேர்க்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர் சேர்க்கைக்கு வரம்புக்கு மீறி நன்கொடை வசூலித்தால் நடவடிக்கை பாயும் என்றும் தெரிவித்தார். இப்போதுதான் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். உடனடியாக உரிய அதிகாரிகளுக்கு நம்முடைய செயலர் மூலமாக, ஆணையர் மூலமாக அறிவுரை வழங்கப்படும். விரைந்து நீங்கள் சொன்ன கோரிக்கை 48 மணி நேரத்தில் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது போன்ற எங்கள் எங்களோட ரூபாய் டொனேஷன் கொடுத்தா சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா வழக்கு மன்றம் இருக்கிறது. நாங்கள் நோட்டீஸ் விட்ட உடனே அவர் சொல்வார், நாங்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பெற்றோரும் மறுப்பு தெரிவிக்கிறார். சில இடங்களில் நீங்கள் தைரியமாக பெற்றோர்கள் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, எங்கள் மாணவருக்கு இவ்வளவு வற்புறுத்தப்படுகிறது என்று சொன்னால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது.